மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். விருச்சிகராசி மெய்யன்பர்களுக்காக ஸ்ரீ குரு பகவானுடைய பெயர்ச்சியோடு சில வழிமுறைகளையும் வாழ்வியல் எதிர்காலத்தை பற்றி வரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிவிக்கிறதுக்கு வரேன். உங்களுக்கு இதனுடைய பதிவு நீளமாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதில் நான் விருச்சிகராசிக்காக சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நான் தனித்தனி பதிவுகளாக இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு வரேன். அதை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். அது உங்கள் வாழ்வியலை மெருகேற்றிக் கொள்வதற்கும் மேன்மைப்படுவதற்கும் வாழ்நாள் முழுக்க வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளையும் நான் அழகான முறையில் தெரிய வச்சிருக்க வரேன். அதை கேட்டு கொஞ்சம் பயனடைவாங்க. இதில் நம்ம குரு பயிற்சியை மாத்திரம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்க வரலாம் வச்சிங்களா. இப்போ ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், நான் கடந்த அமைப்பில் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுகள்லாம் வந்து பல ராசி பலன்கள் போடலை. என்னென்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அவங்க வீடியோ காலத்தின் போது நம்ம வந்து ராசி பலன் தொடங்க சொல்லி வீடியோவே சரியான முறையில் போடலை. அதற்கு நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். மேல் நானும் தெய்வீக பணியில் ஈடுபட்டுறதுனாலையும் என்னால் சரியான முறையில் பதிவுகளை கொடுக்க முடியவே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க வரலாம். அந்த வகையில் நான் இப்போது செய்யக்கூடிய பதிவுக்கு ஒரு முக்கிய காரணம், நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம், வெளிப்படையாக சொல்லிடுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்காக வேண்டியும் இந்த பதிவில் அவங்க கொடுக்குறக்கு வரேன். மேலும் உங்களுடைய எதிர்காலத்துடைய சகல மேன்மைகளுக்காக வேண்டியும் மிக தெளிவாக விரிவாகவும் பல வீடியோக்கள் இதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கறக்கு வரேன். எல்லாம் தயாராக இருக்க வருது. இந்த குரு பயிற்சி பலன் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்க வரலாம். நான் கொடுக்க வரேன். இப்போ நம்முடைய பதிவுக்குள்ளே நம்ம வருவோம். இப்போ குரு பயிற்சி பற்றி நம்ம பார்க்கறக்கு வரோம். குரு பகவான் எங்களுடைய அத்தனை சுமைகளையும் நீக்குவாரா, எங்கள் எதிர்காலத்தை செம்மையாக்குவாரா, எங்கள் மகிழ்ச்சி மேலும் மகிழ்ச்சியாக வருமா, எங்கள் துன்பங்கள் விலகுமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உரியவர் கிடையாது. 9 கிரகங்கள் இருக்கிறாங்க, நவகிரகங்கள் இல்லையா? 9 கிரகங்களில் அவங்கவுங்களுக்கு ஒரு பணிகள் இருக்க வருது. அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்க செய்வாங்க. இடையில் யாரும் குறுக்கிட மாட்டாங்க. கொஞ்சம் வழிகாட்டுவாங்க. இந்த பக்கம் போனால் எல்லாம் முள் பாதையாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் சுற்று வழியாக இருந்தாலும் இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் நல்ல பாதையாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரலாம், பாதிப்பெல்லாம் போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி குரு பகவான் வழி காமிச்சு கொடுப்பார். அப்படி தான் நமக்கு வழியே தெரியாமல் இடக்கமிடக்கான இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியாமல் தடுத்து நிற்கிறத விட கொஞ்சம் கரடுமுரடான பாதைகளை தவிர்த்து சுற்று வழியாக இருந்தாலும் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வழி தேவை. நிச்சயம் அந்த வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவான் அவருடைய செயலை எப்பொழுதும் செழிப்பாக செய்ய வருவார். பிற கிரகங்களும் அவங்க செயலை செழிப்பாக செய்வாங்க. எல்லோரும் ஈசனுடைய கட்டளைப்பாக இயங்கக்கூடியவங்க. எந்த அமைப்புகள் எப்படி இயங்கினாலும் நாம் நல்லா இருக்கிறதுக்கோ இல்லை கஷ்டப்படுறதுக்கோ நிச்சயமாக ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்முடைய கர்ம வினைகளே காரணம். நம்ம எந்த மரபணிலிருந்து வந்தோமோ, தாத்தாவுடைய மரபணுக்கிலிருந்து நம்ம தந்தை தாய், அவங்களுடைய அணுக்கிலிருந்து நாம், நமக்கு பிள்ளைகள், இப்படியே தான் இருக்க வருது இல்லைங்களா? அப்போது யாரோ ஒருவர் செய்த சங்கடமாக இருந்தாலும், யாரோ ஒருவர் செய்த நம் பரம்பரையை சேர்ந்தவர்கள் செய்த புண்ணியமாக இருந்தாலும் நம்மை அடைந்தே தீரும். இதுதான் கர்ம வினையுடைய தொடர்புகள். எப்பொழுதும் நம்மளை வந்து பற்றி கொண்டே இருக்க வரும். இந்த வினைகளை வெல்லணும் அப்படி சொன்னால் எல்லோரும் நல்வினையை மட்டுமே புரியணும்னு பெரியவங்க அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் தான் சூழ்நிலையில் எல்லாராலையும் சரியாக இயங்க முடியல. அதுவும் இந்த கலியுகத்தில் யாராலையும் பரிசுத்தமாக கிரகத்துடைய தாக்குதலை வாங்குற மாதிரி தான் இருக்கிறத வழி அவங்களுடைய அன்பையோ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தையோ தரக்கூடிய நிலையில் பெரும்பாலும் கிடையாது. இருந்தாலும் இது போன்ற குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாக எப்பொழுதுமே இருக்க வருதுங்கிறது உண்மை. நம்மளை தப்பிக்கிறதுக்காக நிறைய சித்தர்கள் நிறைய வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. நான் அவ்வப்போது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்க வரேன். கடைபிடிக்கிறவங்க கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்க வராங்க. உங்களுக்கு குரு பகவான் எங்கே வந்திருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்க வருவோம். 4 ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4 வீடான கும்ப ராசியில் குரு பகவான் பிரவேசம். இந்த குரு பகவான் 4 வீட்டில் இருந்தாக்கா ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே எங்கள் எல்லாரும். அதுக்கெல்லாம் ஒரு புராண செய்தியில் ஒரு பாட்டெல்லாம் கூட எழுதி வச்சுருக்கிறாங்களே, 4 இருந்தால் அதெல்லாம் இழப்பை இதெல்லாம் இழப்பை, ஜென்மத்தில் இருந்தால் வனவாசம்னு சொல்கிறாங்க, 10 இருந்தாக்க பதவி பறிபோகம்னு சொல்கிறாங்க, 8 இருந்தால் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. அவர்களுடைய வினை தான். புராணத்தில் யாருக்கெல்லாம் அந்த விஷயம் சொல்லி வச்சாங்களோ அந்த நிகழ்வுகள்லாம் அவங்க செய்த தவறுகள் அந்த இடத்துல இருக்க வரும். அதுக்காக ஒரு தனிப்பதிவு நான் கொடுக்கறக்கு வரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வரலாம். ஆக இந்த 4 வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 4 இடம் குரு பகவானுக்கு ஒரு நல்ல இடம்தான், பாதுகாப்பான ஒரு இடம்தான். உங்கள் ராசியை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் கிடையாது இது. உங்கள் ராசியை பொறுத்தவரை 4 ஸ்தானங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம்தான். இப்போது குரு பெயர்ச்சி வந்திருக்கிற குரு பெயர்ச்சி எங்களுக்கு நல்லதை செய்யுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு அற்புதமாக உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் வந்து
ஒரு கிரகண தோஷம் விடுதலையாகக்கூடிய ஒரு நாள் மிக அருகில் நிற்க வருது. இந்த குரு பெயர்ச்சி கிடையாது, உங்களுடைய பரிசுத்தமாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குரு சுத்தமாக உங்கள் வாழ்க்கை ஒரு புனிதமாக கர்ம வினையெல்லாம் வினைகளை எல்லாம் அனுபவித்து சுத்தமாக அந்த கிரகண தோஷம் விட்டு விலகக்கூடியதுனால் 21/3/2022 அன்று ராகு கேது பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சிக்கு பின்னால்தான் உங்களுக்கு சுத்தமான குரு பெயர்ச்சி. குரு பகவான் அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான செயல்களை செய்ய முடிய வரும். அந்த காலகட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் விசேஷமாக இருக்கிறோம், எந்த தடைகளும் இல்லாத ஒரு காலகட்டமாக குறிப்பாக இருக்க வரும். அப்போது தான் முயற்சியில் அமர்ந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு நற்பலனை செய்ய வருவார். குரு பகவான் எடுத்துட்டாலும் 5ஆம் மாதம் தான் இருக்க போகிறாரு. சித்திரை யோனில் அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய 5வது வீட்டில் போய் உட்கார போகிறார். குரு பகவானுடைய சொந்த வீட்டில் போய் உட்கார போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம். ஆக தடைகளை எல்லாம் கடந்து அழகான முறையில் வந்தாச்சு. இந்த கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிற வரையில் சங்கடம்தான். அதுக்காக தான் நான் கடந்த பதிவுகளிலே சொல்லியிருந்தேன், விநாயக பெருமான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வாங்க. விநாயக பெருமான விருச்சிக ராசின்னு கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். விநாயக பெருமான துரட்சி வழிபாடு பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க. ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய பலாபனங்கள் பெற்றோராலையும் முன்னோர்களாலையும் சேர்த்து வச்சவங்களுக்கு பெருசாக கஷ்டம் தெரில, நல்லாவும் இருக்க வராங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் முட்டுக்கட்டையாக தான் இருந்துச்சு வாழ்க்கையில். என்ன படிக்கிறதுன்னு தெரில, இப்போ நம்ம படிக்கிறது சரிதானா, மேற்படிப்பு எப்படி வச்சுக்கலாம், எந்த தொழிலை செய்ய வரலாம், எந்த பக்கம் போனால் நமக்கு வழி கிடைக்க வரும், இப்படி குழம்பிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அப்படி தர்ம பலனை வச்சுக்கிறவங்களும் சரிங்க, குழம்பி தவிச்சுட்டு தான் இருக்காங்க. வெளியில் சொல்ல முடியல நிறைய விஷயங்களை. ஏதோ ஒரு தைரியத்தில் வாழறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. விருச்சிக ராசியில் நிறைய பேர் எவ்வளோ பாதிப்புகளாக இருக்குது நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆக புண்ணியம் பெற்றவங்களும் பாவம் பெற்றவங்களும் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னோர்களுடைய வினைகளை எல்லாம் தீய வினைகளை எல்லாம் நீங்கள் அனுபவித்து கழித்து முடித்தாச்சு. ஆக இன்னும் ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு ராசியாக அழகான முறையில் மீண்டு வரக்கூடிய சிறப்புமிக்க ஒரு ராசியாக நீங்கள் நிச்சயமாக இருக்க வருவீங்க. அது ஒரு மறுபிறவி மாதிரி இருக்க வரும். அப்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு குருபலனாகப்பட்டதும் உங்களுக்கு வல்லமையாக வேலை செய்யக்கூடியதாகவே குறிப்பாக இருக்க வரும். இந்த நிகழ்வுகள் நாங்கள் என்னெல்லாம் செய்யலாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்வாங்க இது நீங்கள் குறிப்பாக 21/3/2022 அதுக்கு முந்தைய தினமோ அல்லது அன்றோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அன்றைய தினத்தில் உப்புக்கல் போட்டு நல்லா தண்ணியில் கலந்து குளிச்சுருங்க. இல்லை கடல் பக்கத்தில் இருந்தால் கடலில் கூட நல்லா குளிச்சுருங்க. முதல்ல உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க, உப்புக்கல்ல போட்டு உங்களை தூய்மையாக ஆக்கிங்க. ரொம்ப விசேஷமாக இருக்க வரும். அடிக்கடி கூட வாரம் ஒரு முறையாக சரிங்க, நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. கடல் பக்கத்தில் இல்லாதவங்க கையளவு கல் உப்பு எடுத்து தண்ணியில் கலந்தாக்க அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குளிச்சுருங்க. உப்பு தண்ணியில் குளித்தாக்கா ராகுக்கேதுடைய இந்த தீய வினைகள் இதெல்லாம் உங்களை வந்து அண்டாது, கர்ம வினை பாவங்கள் அவள் தொடராது. பிராணாயாம பயிற்சி தினசரி நீங்கள் செய்துட்டு வாங்க, உங்களுக்கு கைகொண்ட பலனாக குறிப்பாக இருக்க வரும். அதே போல் உங்களுடைய நிகழ்ச்சி தன்மையில் உங்கள் தாய் வீட்டு குலதெய்வத்தையும் உங்கள் தந்தை ஸ்தானத்து குலதெய்வத்தையும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. ரெண்டு தெய்வத்தையும் நீங்கள் வழிபடல் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமாக எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கலாம். துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சில கட்டாயங்கள் நம்ம அனுபவித்து தான் ஆக வரணும். சில விஷயத்துக்கு பரிகாரமே கிடையாது. இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னாக்கா அது ஒரு சிலது வந்து காலத்தின் கட்டாயமாக அனுபவித்து தான் ஆகுன்ற ஒரு கட்டாயங்கள் உண்டு. அதை நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்க வருவீங்க, நிறைய இழந்திருக்க வருவீங்க. எனினும் இது கடைசி வரலுமே இப்படி தான் வாழ்நாள் முழுக்க தொடரும் அப்படின்னு கிடையாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சில சங்கடங்கள் இயற்கையாகவே இருக்குது. அதை நான் அடுத்த பதிவுகளை அந்த என்னென்ன சங்கடங்கள்லான்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க அதை பாருங்கள், அதை கடைபிடிச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பாதையில் போகிறோம், எதை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றது உங்களுக்கே நல்லா தெரிய செய்யணும். அதற்கான மந்திரங்கள்லாம் கூட உங்களுக்காக நான் வந்து அழகான முறையில் வந்து சொல்லியிருக்க வரேன். அதை கேட்டு நீங்கள் பலன் பெறுவாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த வகையில் உங்களுடைய பெற்றோர் இவங்க இரண்டு பேருடைய குலதெய்வத்தையும் நீங்கள் அடிக்கடி பாருங்கள். ஒரு முறையாச்சும் போய் பார்த்துட்டு ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு வந்துட்டு வீட்டில் நீங்கள் தினசரியோ இல்லை வார ஒரு முறையோ அவங்க நினச்சி ஒரு தீபம் போட்டு வேண்டிக்கிங்க. வீட்டுக்குள்ளேயே கூட சரிங்க, உங்களுக்கு சிறப்பான பலாபலங்களே கொடுக்க சொல்கிறேன். ஏன்னா குருபகவன் இப்போ 4வது வீடு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தில் தான் வந்திருக்கிறார். இந்த தாய் ஸ்தான பாவத்துக்கு உரியவர் யார் அப்படி எடுத்துட்டாக்கா சனீஸ்வர பகவான், கும்பராசிக்குரிய சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் அந்த ஸ்தானத்துக்கு கெட்டவர் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சாணபாவத்தை தன்மையில் இருக்கக்கூடிய நட்சத்திரபாவத்தன்மையில் அவிட்டம் சதையும் புரட்டாது என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் நிரம்பியிருக்க வருது. இந்த 4வது வீட்டுடைய காரகத்தன்மையான ஒரு சுகபோகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதுதான்.
தாயாருக்கும் உரியது அந்த வீடு தான். தாயுடைய ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடியதோ அல்லது சாபத்தை சொல்லக்கூடியதோ, அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது நம்மளை கைவிட்டு போகக்கூடிய நிலைகளை சொல்லக்கூடியதோ, சந்தோஷமாக இருக்கிறதோ அல்லது துக்கமாக இருக்க வர்றதோ, இதெல்லாம் சொல்லக்கூடிய வீடு இந்த நான்காவது வீடு தான், சுகபோகஸ்தானம். இந்த நான்காம் வீட்டுக்கு உரியவர் வந்து இந்த சொத்து பத்துக்களுக்கு உரியவராக செவ்வாய் பகவானும், தாய் ஸ்தானத்துக்கும் உங்கள் சுகதுக்கத்துக்கும் உரியவராக சந்திர பகவானும் தான் அந்த வீட்டுக்குரிய ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள். அவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே சனீஸ்வர பகவானுக்கு ஆகாத ஒருத்தவங்க தான். இருந்தாலும் குரு பகவான் அமரக்கூடிய இந்த காலகட்டங்களில் எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதை சமாதானமாக ஆக்கி அந்த ஸ்தானத்துடைய நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தர வருவார். என்னது அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, உங்களுடைய தந்தை ஸ்தானம் இருக்குது. தந்தை ஸ்தானம் என்று கடகராசி, அதுக்கு அதிபதி சந்திர பகவான். உங்கள் ஜென்ம ராசியில் அவர் நீச்சமாக செய்ய வருவார். உங்கள் தாய் ஸ்தானம் இருக்குது. ஒரு தாய் ஸ்தானத்துக்குரியவர் யார்னாக்கா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் தாயாகவும் சந்திர பகவான் தந்தையாகவும் உங்களுக்கு வர்றதுனால சந்திர பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் என்ன தொடர்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எதிரும் புதிரும் ஒட்டவே ஒட்டாது இல்லையா. உங்கள் தாய் தந்திரம் என்ன சொல்ல வரல, உங்களுக்கு அதனுடைய நற்பலனாகப்பட்டது, புண்ணிய பலனாகப்பட்டது. உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்துக்கிறாங்க, புண்ணியத்தை சேகரித்து வச்சாலும் அவ்வளோ எளிதில் உங்ககிட்ட வரவே வராதுங்க. ஆனால் குரு பகவான் இதுபோல் நான்காம் ஸ்தானத்தில் தாய் வீட்டில் போய் அமர்ற பொழுது உங்களுக்கு அந்த பலன்களாகப்பட்டது கிட்ட வரும். உங்களுக்காக பெற்றோர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, தர்மத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, சாமி கிட்ட கும்பிட்டுருக்காங்கன்னா அந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வரும். ஏன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடு உங்கள் ராசியை பொறுத்தவரை அதுதான் பாதகஸ்தானமே. அதுதான் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் அந்த கடகராசியில் போனால் தான் நீச்சம் அடைவார், வலிமை இல்லை. அப்போது அந்த வீட்டில் அந்த ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானத்தில் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியமெல்லாம் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான தந்தை சொத்து, பாட்டனார் சொத்து, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்து உங்களுக்கு கிடைச்சாக வரணும். அந்த வீட்டில் குரு பகவான் தாங்க எப்பவுமே உச்சம் பெறுவார். ஆக குருவர்களால் மட்டுமே உங்களுக்கு எப்பொழுதும் வந்து நன்மை அடைய வரணும்னு ஒரு விதி இருக்குது. அப்போது குரு பகவான் தாய் ஸ்தானத்தில் போய் அமர்ற பொழுது அவர் ஒரு சமாதானம், சனீஸ்வர பகவானுடைய பகையை அங்கே வந்து மேற்கொள்ள மாட்டாங்க, மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்க வருவாங்க. இப்போது உங்களுடைய பெற்றோருடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகள் பண்ணுறதுனாலையும் பெற்றோர்கள் ஏற்கனவே சேகரிச்சிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் யாவும் உங்களுக்கு கேடயமாக கிடச்சி சந்தோஷத்துக்கு வழிவகுக்க செய்ய வரும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது இதை கடைபிடிச்சுவாங்க. இயற்கையாகவே குரு பகவான் எங்கு இருந்தாலும் உங்களை கெடுக்க மாட்டார், வதைக்க மாட்டார். ஏன்னா குரு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பாதிபதி, உங்கள் வருவாய். இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக்கு வரேன், ஆயிரம் கஷ்டம் இருக்குங்க, வேதனை இருக்குது, கமான்ஸில் கூட கொடுத்து வச்சுருக்கிறாங்க, எங்கள் உயிர் மட்டும்தாங்க இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்க வராங்க. உண்மைதான். ஆனால் உங்களுக்கு வந்து சுவாசமாகவும் ஏதோ உடுத்த உடையும் உண்ண உணவும் பசி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணமே குரு பகவான் தான். குரு தான் உங்களுடைய தனாதிபதி. தனம் என்றால் நம்முடைய பஞ்சம் பசி இல்லாமல் சாப்பாடும் துணிமணிகளுக்கும் உரியவரை அவர் தான். ஏதோ ரெண்டு மூணு உறவுகள் நமக்காக விட்டு வச்சுருக்காரு. நம்ம வார்த்தைகள் இன்றைக்கும் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதைகள் இருக்க வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவர் தான். ஏதோ அளந்தபடியாவாச்சும் ஏதோ வருவாய் வருதுன்னாலும் சரிங்க, அதுக்கு காரணம் அதே குரு பகவான் தான். ஆக உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கும் உங்கள் வாக்கு சித்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வருவாய் ஸ்தானத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரு தான் உகந்தவராக இருக்கிறனால அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணியை செய்வரோட வழியை கெடுக்க மாட்டார். அதே போல் குரு பகவானுக்கு இன்னொரு வீடான மீனராசி, உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வெகு விரைவில் வந்து எடுத்துட்டாக்கா வரக்கூடிய சித்திரை மாதத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. மீண்டும் அந்த பெயர்ச்சியின் போது அங்கே தான் உட்கார போகிறார். அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு இவ்வளவு காலம் குலதெய்வத்தை அங்கே கும்பிட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கும், குழந்தை பாக்கியம் அமையவே இல்லை. இல்லை ஏற்கனவே எங்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லது செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நல்லது செய்ய முடியவே இல்லை. தெய்வம் இருக்கா இல்லையா கூட தெரியவே இல்லை. நாங்கள் முன் ஜென்மத்தில் ஒரு நல்லதும் செய்யவே இல்லையா, எங்களுக்கு நல்ல பலனே கிடைக்காதா அப்படி ஏங்கி தவிச்சவங்களுக்கெல்லாம் அந்த மீனராசியில் குரு பகவானுடைய பிரவேசமாகப்பட்டது பல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். அதுக்கு முன் ஒரு மாதமே 21/3/2022 எவ்வளவு காலம் கேது பகவான் ஒரு 9 வருடங்கள் உங்களை மறைமுகமாக தண்டிச்சுக்கிட்டே இருந்தவர், இறங்குமுகமாக உங்களை கொண்டு வந்து சேர்த்த அந்த கேது பகவானாகப்பட்டவர் உங்களை விட்டு விலகிடுறாருங்க. அப்போது அந்த நேரத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு போகிறாரு, உங்கள் ஜென்ம ராசியையும் பார்வையும் செய்ய போகிறாரு. எவ்வளோ மகிழ்ச்சிகள் இருக்கவர் தெரியுங்களா. ஆக மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் நிச்சயமாக இருக்க வருது. அகில சில நேரங்களில் நான் ராசிபலன் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் எதுவும் பொய்யில்லை, மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி வேலைகளை பற்றி நான் சொல்லியிருக்க வருவேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதெல்லாம் பரிபூரணமான ஒரு நன்மைகளே. நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்குவாங்க, சிறப்பாக இருக்க வரும். அந்த வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்துக்கெல்லாம் உரிய அந்த குரு பகவான்
குடும்பத்துக்கெல்லாம் உரிய குரு பகவான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார்னு உறுதியாக நீங்கள் நம்புவாங்க. அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அந்த வீட்டுடைய யுத்தம் ஒன்று இருக்க வரும். நான் என்னுடைய பல பதிவுகளை சொல்லியிருக்க வருவேன். பெற்றோருடைய வினைகளை அனுபவிக்க பிறந்தவங்க தான் விருச்சகராசிக்காரர்கள். அவங்க செய்த பாவ வினைகள் பரம்பரையில் இருந்தால் அதை பரிசுத்தமாக அனுபவித்ததுக்கப்புறம் தான் சந்தோஷகரமான வாழ்க்கையே அமையும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சிருக்க வருவேன். பெரும்பாலவங்க பார்த்திங்கனாக்கா பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும் விருச்சகராசிக்காரருக்கு. ஆரம்ப வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில சிரத்தையெல்லாம் அனுபவிக்கூடிய நிலைகள்லாம் குறிப்பாக இருக்க வரும். அதுக்கு உங்களுக்கு தொடரக்கூடிய சில தசாபதிகள் தான் காரணம். அதுக்கும் ஒரு தனிப்பதிவு ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தர இருக்க வரேன். நீங்கள் அப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறாருக்கணும். விளக்கம் என்னன்றதை நான் அழகாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க செய்வரலாம். ஆக இந்த குரு பகவானுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெருவாழ்வு தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு வந்திருக்க வருது. ஆக இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய நிலைத்தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்காவது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சந்தோஷங்களை தர வல்லவராக இருக்க செய்ய வருவாருங்க. உங்களுடைய நிலைத்தன்மையில் நடக்கக்கூடிய தசாபத்திகள் எதுவாகினும் உங்களுக்கு ஒரு நல் பாதையை காட்டுவதற்காக இந்த குரு பகவான் பெரும் உதவிகளை செய்ய வருவார். இந்த பெற்றோர் நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு வந்து அழகான முறையில் கொடுக்க செய்ய வருவார். நான் அடிக்கடி என் பதிவுகளை சொல்லியிருக்க வருவேன். விருச்சகராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு சுமைதாங்கி அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் வகையிலுடைய ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு வகையிலுடைய கர்ம வினைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எப்போனா அந்த கேது பகவான் உங்களை நெருங்க 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 மேஷராசியிலேருந்து அவர் உங்களை நெருங்க நெருங்க உங்களுக்கு கர்ம வினைகளை அனுபவிக்கூடிய சூழல்கள் நிறைய உண்டாக வரும். அப்பொழுது உங்களுடைய புண்ணிய சக்திகள் எல்லாம் குறைந்து போக வரும். உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புல இருக்க பார்த்திங்களா, மனசில் இருக்க பார்த்திங்களா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்களே விரும்பினாலும் சரிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் நல்லா உணரலாம். முன்பு போல் நம்மளுடைய சக்தி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு தெய்வீக சக்தி முதற்கொண்டு தர்ம சக்திகள் முதற்கொண்டு எல்லாம் குறைஞ்சிட்டே வரதை பார்க்கலாம். அப்போது நீங்கள் உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். கடந்த காலத்தில் நீங்கள் அதை தான் அனுபவிச்சிங்க. இது வந்து அந்த வினை அது. அப்போது அவங்களுடைய வினைத்தன்மையெல்லாம் நீங்கள் பரிபூரணமாக நிவர்த்தி பண்ணிட்டதுனால குரு பகவான் இப்போ நான்கில் அமர்ந்ததுனால அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு உச்சாதிபதியும் அதே குரு பகவங்கிறதுனால அவங்களுடைய புண்ணிய சக்திகள்லாம் கொடுத்து உங்களை காத்தருள்வார். இது ஒரு நல்ல ஸ்தானத்தில் அவர் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு விசேஷம். குரு பகவான் இங்கிருந்து பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக அமைவரும். எங்கிருந்து பார்க்குறாருன்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை நீங்கள் உங்கள் தாயார்கிட்ட நீங்கள் சாபம் வாங்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியாக இப்பவும் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னாக்கா இந்த குரு உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அதையும் நான் தெரிவிச்சுக்க வரேன். அதனால் அவங்களை சமாதானப்படுத்துகிறதோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை அது. நீங்கள் பார்த்துக்குவாங்க. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் விருச்சகராசிக்காரர்கள் சரியாக செய்தாக வரணும். குலதெய்வத்தையும் அவசியம் வந்து கைதுகள் வரணும். ஏன்னா பார்க்கணும், அவங்ககிட்ட தான் உங்களுக்கு உதவி கிடைச்சாக வரணும். 300 வகையில் தான் உங்களுக்கு உதவிகள் கிடைச்சாதான் அந்த மறுஜென்மம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து தொடர செய்ய வருங்க. இதெல்லாம் சரியாக செய்கிறவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, நல்லாவே இருக்க வருவாங்க ஆச்சுங்களா. அப்போது அந்த வகையில் குரு பகவானுடைய தன்மையை எடுத்துட்டோம்னாக்கா ஒரு 3 வகையான பார்வைகள் உண்டு குரு பகவானுக்கு. தான் இருக்கக்கூடிய இடத்துலருந்து 5வது, 7வது, 9வது வீடுகளை பார்வை செய்ய வருவார். அந்த வகையில் குரு பகவானுடைய தன்மையாகப்பட்டது அவருடைய 5வது பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்ய வருது. முன்பெல்லாம் மனம் வந்து தொய்ந்து போயிருந்தது, ஒரு குழத்தன்மையே எங்ககிட்ட வந்துடுச்சுங்க, எப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். வேதனைகள் நிறைய இருந்திருக்கும், வெறுப்புகள் நிறைய மனசுக்குள்ளே இருந்திருக்க வரும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடலாமான்ற மாதிரி இருக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் மாறி மௌனமும் ஆகிட்ட மாதிரிலாம் இருந்திருக்க வரும். அப்போது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அஷ்டமஸ்தானத்தில் வலிமை இல்லாத பொழுது, குரு கிரகத்துடைய பார்வைகள் இல்லாத போது தான் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் உண்டாக வரும். இப்போ குரு பகவான் அந்த இடத்த அவர் பார்க்குறதுனால இது மீண்டும் பொலிவு பெறும். பழையபடியான உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாம் வந்து வலிமை பெற ஆரம்பிச்சுட்டோம். குரு பார்க்குற இடம் தொடங்கும் இல்லையே, ஆகையால் உங்களுக்கு ஆயுளும் நீட்டிப்பாக வரும். எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்குது, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வர ஏதாவது ஒன்று பாத்திர வேண்டியதாக ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சியும் கிடைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு வழி கிடைச்சா கூட அந்த அழகான முறையில் அதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரும் குரு பகவான் 8 இருக்கிறதுனால. ஆனால் ஒரு விஷயம், குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிற போது பழி, பகை, விரோதம் யாவையும் நீங்கள் மனசில் வைக்கக்கூடாது. ஏற்கனவே நடந்தது நடந்து போகணும். நம்ம கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக நடந்த நிகழ்ச்சிகள், உறவுகளே கூட சிலர் நமக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கலாம், குரோதம் செய்திருக்கலாம், கோபமாக பேசியிருக்க வரலாம், நாம் அவங்களுக்கு பதிலுக்கு பேசியிருக்க வருவோம். ஆனால் வாடுற காலத்தில் இப்போ நல்ல வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்கள சேலஞ்ச் பண்ணி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, என்ன பண்ணுறேன் பாரு, அப்படி மட்டும் எப்பயும் போகவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் இப்போவே மாற்றிடணும். இல்லைன்னா அந்த 8ஆம் வீடு தொடங்க ஆரம்பிச்சிடும். நம்ம 8ஆம் வீடை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுன்றதை ரொம்ப முக்கியம். 8ஆம் வீடுங்கிறது வந்து கண்டம், துன்பம் ஒரு விஷயம் இருக்குது. இந்த துன்பமான மனநிலையை நம்ம வைக்கவே கூடாது, அது தொலைக்கிட்டே இருக்க வரும்.
நல்லா கவனிச்சிக்க வேண்டிய ஒன்று இதுங்க. அந்த துன்பமான விஷயம் தொடர வரும், பகை வச்சோம்னாக்க பகையான விஷயங்கள் தொடர செய்ய வரும். அகல் நடந்து முடிஞ்சு போனது போனதாக இருக்க வரட்டும். இனி நடக்க போகிற நிகழ்வில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இறைவன் மேல் ஒரு நம்பிக்கை, நான் ஜெயிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இதை மாத்திரம் வைங்க. அந்த எட்டாம் வீடாகப்பட்டது உங்களுக்கு சர்வ ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். இரட்டையாயில்னு சொல்லுவாங்க இப்படி குரு பகவானுடைய பார்வைப்படுற பட்சத்தில். அதனால் ஒரு அசாத்தியமான வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்க வரும் உங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சிம்மராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பார்க்கறக்கு வராருங்க. அதுதான் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது தான். தொழிலாக நம்ம செய்யக்கூடிய வேலை மட்டுமே இல்லை, சம்பாதியத்துக்காக செய்யக்கூடிய வேலை மட்டும் கிடையாது, நம்முடைய செயல்கள் யாவுமே குரு பார்வை படுறதுனால நல்லதாக அமையும். நேற்று வரலும் கூட ஒழுங்காக தான் செய்துட்டு இருந்தோம், அதே தான் செய்திருந்தோம். ஆனால் செய்ய விட்டுருக்க மாட்டார், செய்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. நல்ல கர்மாவை நம்ம நல்லவங்களுக்கே செய்தாலும் உறவுகளுக்கு செய்தாலும் அது ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்து அல்லது சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து ஒரு கேட்டு போட்டா மாதிரிலாம் ஆகிட்டு இருக்க வரும். பல தடைகள், பல முறைகள், நம்ம கடமையை கூட கரெக்டாக செய்ய முடியாத ஒரு நிலைகள், எல்லாமே தடைகளாகவே இருந்துச்சு இல்லைங்களா. அந்த தடைகள்லாம் இப்போ வந்து விலகி போக வரும். கதவுகள் எல்லாம் திறந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வைப்பாளர்கள் நல்ல தொழில் அமைகிறது. புதிய முயற்சிகள் செய்கிறோம், நல்லபடியாக செய்ய வரலாம், குறைகள் கிடையாதுங்க. உங்கள் கடமையை ரொம்ப அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் செய்யக்கூடிய செயலால் நன்மைகள்லாம் கிடைக்க வரும். கடந்த வகையில் பார்க்குற போது நான் தான தர்மங்கள்லாம் கூட செய்தேன், சாமியெல்லாம் கூட கும்பிட்டேன், எனக்கு ஒரு பலனும் கிடைக்கலன்றவங்களுக்கு கூட சரிங்க, அதனுடைய பலாபலன்கள் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்வை பண்ணுற காலத்துலாம் கிடைக்கும். இப்போ பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வரும். அடுத்தது உங்கள் ஜென்மராசியை பார்க்க இருக்க வராரு, அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்க வரும். இந்த ஸ்தானத்தை விட அந்த ஸ்தானம் ரொம்ப உகர்ந்ததாக இருக்க வரும், விசேஷமானது. அகில அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிறப்புகள்லாம் உங்களுக்கு இருக்க செய்ய வருதுங்க. இந்த நிலைத்தன்மையில் குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய விரயஸ்தானத்தையும் அவர் பார்வை பண்ணுறார். தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் உங்களுடைய துளாராசி, பன்னிரெண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகராசியும் அவர் பார்வை பண்ண வராரு. இந்த ஸ்தானத்தன்மையில் என்னதுன்னா, உங்களுடைய தாய் நிலையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுடைய தாயுடைய ஆசீர்வாதத்தெலாம் நீங்கள் வாங்குறீங்க. ஒரு குலதெய்வத்தை போய் பார்க்குறீங்க, தாய் தந்தை ரெண்டு பேருடைய குலதெய்வத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. இதோடைய அனுகிரகம்லாம் நீங்கள் சேகரித்து வைக்கிற பட்சத்தில் இப்போ என்ன செய்வார்னா, உங்களை கடமையை செய்ய விடுவார் சொன்ன இல்லையா, கர்மஸ்தானத்தையும் பார்க்குறாரு கடமையை செய்ய விடுவார் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுப செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு வைப்பார். ஒரு கல்யாணம், அது உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் தடையாக இருக்குது, கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணன்ற நிகழ்ச்சிகள், ஒரு சுப செலவு செய்கிறது, வீடு கட்டுறது, புதுப்பிக்கிறது, தொழில் புதுப்பிக்கிறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிட்ட வரும், சுப செலவுகளாக இருக்க வரும். குரு பார்வைன்னா அவர் ஒரு அஷ்டமத்தில் உட்கார்ந்து பார்த்தாருனாக்கா அவர் பார்க்குற இடம் அவ்வளோ விசேஷமாக இருக்காது. ஆனால் ஒரு நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்து தான் அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு அவர் பார்வை பெற இடம் வந்து நல்லதாகத்தான் அமைய வரும். அவர் விதியின் பிரகாரம் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானமாகப்பட்டதை பார்த்தீங்கன்னாக்கா அவர் உட்கார்ற ஸ்தானமும் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானம் இரண்டுமே வந்து ஏறக்குறைய வந்து ஒன்று தான். அதாவது இப்போது அவர் பன்னிரெண்டாவது வீட்டை பார்வை பண்ணுறாரு சொன்னேன், அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்க வரும். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவான நட்சத்திரமும் குரு பகவான நட்சத்திரமும் தான் அங்கே அடங்கியிருக்க வரும். இப்போ குரு பகவான் நான்காம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா, அந்த வீடு அவர் எந்த நட்சத்திரம் கிடக்கிறாருனாக்கா அவிட்டம் சதையும் புரட்டாதின்னு ஒரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்க வரும். இப்போ நட்சத்திர பேர்கள் தான் வேறைய வழியாக, அதுக்கும் அதே அதிபதி தான், செவ்வாய் ராக குரு தான் அதிபதி அவங்க தான். அப்போது எந்த நட்சத்திர கிரக அமைப்பில் கொண்ட ஒரு மண்டலத்தை அவர் கடக்க இருக்கிறாரோ அங்கே இருந்தே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்வையும் செய்ய வராருங்க அந்த ஸ்தானத்தை. ஆகையால் ஒரு நல்ல விஷயம், சொத்து பத்துக்கள் வாங்கிறது, புதுப்பிக்கிறது, அசையம் அசையா விஷயங்கள் சொத்துக்களில் வாங்க வைக்க வர்றது, இப்போ நல்ல நன்மைகள்லாம் இருக்க வரும். தாயுடைய ஆசீர்வாதங்கள் கிட்டுவது, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் கிட்டுவது, குழந்தை பாக்கியை அமைய செய்ய வர்றது, ஒரு திருமண வாழ்க்கை சம்மந்தமானது, தொழில் வாழ்க்கை சம்மந்தமானதெல்லாம் மேன்மை அடைவது, உயர்கல்வியில் வந்து வெற்றி அடைகிறது, இப்படி நிறைய நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்க வருங்க. அதற்காக வேண்டி சுப செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் இருக்க வரும். ஆக இந்த குருவுடைய நிலையாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான பலாபலன்களே உங்களுக்கு வழங்குன்றதுனால தன்னம்பிக்கையோடு இருங்க. ஆனால் கேது பகவான் இருக்கிற வரையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முட்டுக்கட்டையாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. அதனால் சொன்னால் உங்களுக்கு ஒரிஜினலான நான் சொன்னேன்னா ஒரு ஒரிஜினலான ஒரு நல்லது நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கீங்க, ஜோசியர்கள் என்ன சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு நல்லதும் நடந்ததுக்கப்புறம் தான் நம்பவே முடியும். நீங்கள் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறீங்க, எங்கே நல்லாயிருக்குறோம் நாங்கள் அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்க வரும். அதனால தான் அந்த ஒரிஜினல்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த வரேன். கிரகண தோஷம் இருக்கிறதுனால விநாயகபெருமான வழிபாடு பண்ணவங்க நல்லாவே இருக்க வராங்க, அதை கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா கேது இருந்தால் முதல் நம்பிக்கை முறியடிச்சிருவார். கேது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்தப்பவும் சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார், இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்கு இருக்க போகிறாரு, அவரும் சரிங்க, உங்கள் நம்பிக்கையை தான் முறியடிக்க வருவார். எதுமேலையும் நம்பிக்கை வைக்காத ஒரு தன்னம்பிக்கை,
ஒரு தைரியம், ஒரு தெய்வத்து மேலே பக்தி. அதில் குறிப்பாக எதை செய்ய வரணுமோ எது மேலும் நம்பிக்கலாமே சாமி கும்பிடுவோம், மறுநாளே பார்த்தீங்கன்னா சாமி வெறுக்கும். ஒரு செயலை நம்புவோம், மறுநாளே அதை வெறுக்க முடியாத சூழலை உண்டாக வரும். இப்படி நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் நிராசையாக மாற்றக்கூடியவர் தான் கேது பகவான். ஆகையில் நிறைய பேரால் அந்த விநாயகர் வழிபாடுகளையும் கடைபிடிக்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சிருக்க வருவீங்க, சங்கடங்களுக்குள்ளாகி தான் இன்றைக்கு வருவீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கேது பகவான் விலகின உடனே நல்ல ஒரு பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்க வருதுங்க. அந்த நிகழ்வு தன்மைக்கு பிறகு குரு பகவான் ஒரு மாதம்தான் அந்த வீட்டில் இருக்க வருவார், நான்காம் வீட்டில். அப்புறம் அற்புதமான பொன்லோக குருவாக ஐந்தாவது ஸ்தானத்துக்கு உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாக வருவார். அந்த காலகட்டம் சகல பீடைகளும் விலகி சந்தோஷங்கள் காணக்கூடிய நாட்களாகவே குறிப்பாக இருக்க வரும். ஆகையில் இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது மகிழ்ச்சியை தரக்கூடிய புதிய பாதையை தரக்கூடியதாகவும் குறிப்பாக இருக்க வரும். குரு பகவானுடைய அமர்ந்த நட்சத்திர ஸ்தானமும் சரிங்க உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடியதாக இருக்க வரும். குரு பகவான் நட்சத்திரம் எப்பவும் வந்து ஒரு உடைபட்ட நட்சத்திரமாக இருக்க வரும். இப்போது புரட்டாதி நட்சத்திரம் குருபகவான் நட்சத்திரத்தாக உங்கள் தாய் ஸ்தானத்துக்கும் உங்கள் குழந்தை ஸ்தானத்துக்கு உரியராக வருவார், நல்ல அமைப்புகள் உண்டு. அதே போல் எடுத்துகிட்டால் புனர்பூச நட்சத்திரம் உங்கள் ஆயுள் தீர்க்கத்தையும் உங்கள் தந்தை ஸ்தானத்துடைய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியராகவும் அதே குரு பகவான் தான் இருப்பார். தந்தை ஸ்தானமான கடகராசி சந்திரனாலையும் பலன் இல்லை, உங்கள் ஜென்ம ராசினான செவ்வாய் பகவானாலையும் உங்களுக்கு பலன் கிடையாது. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆட்சிநாதனாக இருப்பார். காரகத்துவப்படி அஷ்டம ராசி உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி உங்கள் ராசி தான். இந்த ராசி தன்மைக்கு ஒரு ஆதிபத்தியம் கொண்டவரே யாருன்னாக்கா அந்த மரண தேவனாக இருக்கிறது யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அவருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உகந்ததாக கொடுக்கக்கூடிய பலன்கள் அவர்கிட்ட கிடையாது, நெருக்கடியாக உண்டு. முயற்சியை ஒன்றா கொடுக்க வருவார். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், நல்ல முயற்சிகளை கொடுக்க வருவார். கடின முயற்சி எடுத்தால் நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கிடையாது. ஆனால் குரு பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர். அவ்வளோ சூரிய பகவான் தரக்கூடியவராக உங்களுக்கு இருக்க வருவார். அதுதான் இந்த இரண்டு ராசியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் நட்பாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் சகலத்தையும் நீங்கள் ஜெயிக்க வரலாம், ஓரளவுக்கு சங்கடம் இல்லாமலாச்சும் நீங்கள் தப்பிச்சுக்க செய்ய வரலாம். பொதுவாக சொல்லுவாங்க, சாஸ்திரத்தில் சொல்ல வருவாங்க உங்களுக்கு யார் நட்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல வராங்க. அப்போ அந்த வகையில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்துடைய பலாபலன்களை உங்களால் பெற முடியாது, ஆனால் அந்த பாக்கியஸ்தானம் அமர்ந்த புனர்பூச நட்சத்திரமாகப்பட்டது உங்களுக்கு பெற்றுத்தரும். இதுக்கு காரணம் குரு பகவான் தான் அப்படிங்கிறனால குரு பகவானுடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு. அதுபோல் விசாக நட்சத்திரம் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ம ராசிலையும் வரும், விரயஸ்தானத்துலேயும் வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதோ செலவுகள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இல்லைங்களா, அதை சுபத்தன்மையாக முடிஞ்ச அளவுக்கு மாற்றக்கூடியவர் யாருன்னாக்கா குரு பகவான் தான். உங்களுக்கு வாழ்க்கையில் வீண் செலவுகள்லாம் நிறைய நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் கிடையாது, மற்ற கிரகங்களும் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் இருக்கார், ராகு பகவான்லாம் இருக்க வராங்க. உங்களுக்கு குரு பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து போஜனத்துக்கு தடைகள் இல்லாமல், ஆடைக்கு தத்திரம் இல்லாமல், வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரு உயிரை கொடுத்து எப்பொழுதும் காக்கக்கூடியவராக குருவுடைய நட்சத்திரங்களும் உங்களுக்கு இருக்க வர்றதுனால குரு எங்கிருந்தாலும் நன்மையை மட்டுமே கொடுப்பாங்க. ஆகையில் குரு பகவான் நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கங்க. குருவாக இறைவன் ஸ்ரீ முருகபெருமானை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. மூலக்கடவுள் விநாயக பெருமானை முதல்ல வழிபாடு பண்ணிவிட்டு முருகபெருமானை தொடர்ச்சியாக நீங்கள் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகல துன்பங்களும் விலகி உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு பரிபூரணமாக உயிராக இருந்து உங்களை வந்து வழிநடத்துவார். சகல காரியங்களையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியராகவே உங்களுக்கு அமைய செய்ய வருவாருங்க. ஆக குரு பகவானுடைய அனுகிரகமாக ஓம் குருவேஸ்வரனம் 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 சொல்லி வழிபாடுகள் செய்து குருவை மனதில் நிறுத்தி நீங்கள் முருகபெருமானை குருவாக வச்சுக்கோங்க. சகலத்தில் நீங்கள் அழகான முறையில் ஜெயிக்க செய்ய வரலாம். ஆக இப்படி ஒரு நல்ல நிலைமைகளெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நிலையில் மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பவும் போல் சோர்ந்தே அங்கே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தை நான் முதலே சொல்லிட்டேன். குரு பகவான் அஷ்டமத்தையும் பார்வை பண்ணுறதுனால உங்கள் மனதில் எதை வைக்கிறீர்களோ அது அங்கே தொடங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் குரோதம் வேண்டாம், கோபம் வேண்டாம், மகிழ்ச்சியே கொள்வோம். ஒன்று மகிழ்ச்சி எங்களால் இருக்க முடியலைங்க அப்படின்னா இறைவன் மேலேயாச்சும் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்துருங்க, இறைவன் மேலேயே ஒரு பக்தியோடாச்சும் நீங்கள் இருந்துருங்க. முடியும், அது முடியும், அது செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் தொடங்கி விசேஷமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க செய்வோம், சிறப்பாக இருக்க செய்வீங்க. சகல காரியங்களையும் இப்போ நீங்கள் செய்துக்கலாம், நல்ல காரியங்கள் யாவும் சகலத்தையும் நீங்கள் செய்ய வரலாம், தடைகளில். ஆனால் நீங்கள் பொறுக்க வேண்டியது 21/3/2022 வரல இந்த கேது பகவான் விடுதலையாகிறவர்களும் சந்தோஷத்தை கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் இருக்க முடியாது. சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்குற போதெல்லாம் அவர் அதில் ஒரு பெரிய சங்கடத்தை கொண்டு வந்து போட்டுடுவார். இதுதான் கேது பகவான் வேலை. சன்னியாசி நீ கொண்டு வந்ததோ ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறதோ ஒன்றும் இல்லை, இருப்பது இங்கேயே இழந்துரு. அந்த நிர்மலமாக ஆக்கிறதுன்னு சொல்ல வருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது, ஆண்டியே கோலமாக ஆக்கிறதுன்னு சொல்லாமல் இதுதான் கேது பகவானுடைய வேலை. இதுவே ராகு பகவான் இருந்தாலும் அது வழியே வேறு, உங்களுக்கு யோகமாக இருக்க வருவார். கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசியில் தான் வந்து உச்சம். அவர் உச்சம்னா என்னங்க, நல்லா ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடியவர். அவர் என்ன வேலை செய்வார், இருப்பதையெல்லாம் கெடுத்து நம்மளை சன்னியாசி ஆக்கிறது தான் அவருடைய வேலையே.
அப்போ கேது பகவானுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா அந்த உச்ச பலனாகப்பட்டது உங்களுக்கு தாங்காது, யாருக்குமே தாங்காது இல்லைங்களா. வாழ்க்கை பாடத்தன்மையில் எல்லாத்தையும் இழந்து நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, பாவ வினைகளை இழக்கணும் ஒரு விதி அஷ்டம ராசிக்கு வலிமையாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய சிரமம், நிறைய சிரமங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. அதெல்லாம் உங்களை விட்டு விலகுதேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் கடல் தண்ணியில் போய் குளிச்சிருங்கன்னு சொன்ன காரணம் தான். உப்பு தண்ணியில் குளிச்சிருங்க, இனத்தேஜ் தலைமொழிகிடுங்க, அந்த கிரக பெயர்ச்சி நடக்கிற அன்றைக்கோ அதுக்கு முன்னாலோ அதுக்கப்புறம் கூட சரிங்க, அது தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்க சேரும். அல்லது எதற்கும் கவலைப்படாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை தொடர்ச்சியாக பிடிச்சிங்க, எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. நீங்கள் அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ சேர்க்கலாம், விசேஷமாக இருக்கும். மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு குருவர்களாலும் திருவர்களாலும் நிகழ எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.